மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பைசி கண்ணம்மா. நான் உங்கள் ஆனந்த லக்ஷ்மி. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோவும் இந்த பேண்டமிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். ஓகேங்களா? சோ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் தான் இந்த பேண்டமிக், அதாவது இந்த கொரோனா கொடுத்துருக்கிற ஒரு பெரிய சவாலான விஷயம் இல்லையா. சோ இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ல இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம்? ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு நம்ம ரொம்ப கேள்விப்படுற சங்கடமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிஜன் இல்ல அப்படின்றது. சோ நிறைய பீப்புள் வந்து ரொம்ப சஃபகேஷன்ல சஃபர் ஆகுறாங்க. சோ நேச்சுரலா நம்மளுடைய ஆக்சிஜன் லெவலை நம்ம வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க ஸ்டேட்டா வீடியோ போலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட் ஒன்லி கொரோனா பேஷன்ஸ் தான் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் அவங்களுக்கு தான் இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னு கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு லங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, மூச்சு திணறல், இந்த மாதிரியான அவஸ்தைகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க இந்த விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சஃபகேஷன் இருக்கு, உங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, உங்களால மூச்சு விட கஷ்டமா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஆக்சிஜன் சப்ளையை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சரியா? நீங்க பல்ஸ் ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிட்டு அகைன் இந்த பிரீதிங் ப்ராப்ளம் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட ஆக்சிஜன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். உங்களுடைய பிரீத்திங் டிஃபிகல்ட்டியை கம்மி பண்றதுக்கும் ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இன்னைக்கு நான் உங்களுக்கு மூணு மெத்தட் சொல்லி தர போறேன். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராணிங், இன்னொன்னு வந்து பிரீதிங் எக்ஸசைஸ், இன்னொரு ஒரு முத்ரா. சரிங்களா? இந்த மூணு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இதுல வந்து இந்த பிரீதிங் எக்ஸசைஸ் மட்டுமே நான் சொல்றபடி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். மத்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், கூடுதல் அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா? நீங்க வந்து உங்களால ப்ராணிங் பண்ண முடியாது, இல்ல முத்ரா நான் பண்ணல அப்படின்னா கூட டெய்லி ஏர்லி மார்னிங் வந்து இந்த பிரீதிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சோ இப்ப இந்த மூணு விஷயங்களையும் ஒவ்வொன்னா வரிசையா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராணிங். இன்னைக்கு நிறைய கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராணிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஆக்சிஜன் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்சல்யூட்லி ஹெல்த் மினிஸ்ட்ரியே வந்து இது வந்து நல்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணிருக்காங்க. சோ இந்த ப்ராணிங் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்க நைட்டு தூங்கும் போது படுக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி படுக்கிற ஒரு விஷயம் தான். எப்படி படுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மாதிரி நீங்க பண்ணும் பொழுது உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராணிங்ல மொத்தம் நாலு விதமான பொசிஷன் இருக்கு. என்னென்னலாம் அப்படின்றது இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன், நீங்க படுக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல படுக்கணும், அதாவது குப்புற படுக்கணும். ஒரு மூணு தலகாணி வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஒரு தலகாணிய உங்களுடைய செஸ்ட் ஏரியால வச்சுக்கோங்க, இன்னொரு தலகாணிய உங்களுடைய வயிற்றுக்கு கீழே, அதாவது இடுப்புக்கு கீழே வச்சுக்கோங்க, இன்னொரு தலகாணி வந்து கால்ல, இந்த படத்துல காட்டியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி கால்களுக்கு வந்து வச்சுக்கோங்க. சோ இந்த பொசிஷன்ல நீங்க படுத்திருக்கும் பொழுது உங்களுடைய வயிறு வந்து தரையில படணும், அந்த மாதிரி நீங்க வந்துட்டு தலைவாணியை செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான பொசிஷன்ல மினிமம் 30 மினிட்ஸ்ல இருந்து 2 hours வரைக்கும் நீங்க படுத்திருக்கணும். சரிங்களா? அடுத்த பொசிஷன் என்ன அப்படின்னா, உங்களுடைய வலது பக்கமா திரும்பி ஒரு சாட்சியும் இப்படி படுக்கணும். இந்த படத்துல உங்களுக்கு தலைவாணி யூஸ் பண்ணி படுத்திருக்காங்க, நீங்க இந்த மாதிரி தலைவாணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தலைவாணி இல்லாமலும் நீங்க படுத்துக்கலாம். தலைவாணி இல்லாம நீங்க படுக்கும் பொழுது தலைக்கு உங்களுடைய வலது கைய வந்து நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? சோ இந்த பொசிஷன்ல அதே மாதிரி மினிமம் 30 மினிட்ஸ்ல இருந்து 2 hours வரைக்கும் படுக்கணும். இந்த ரெண்டு பொசிஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா எழுந்து சாஞ்சு வந்து நல்லா உட்காரணும். இதுக்கு இந்த இமேஜை பாருங்க. இந்த மாதிரி ஆங்கிள் உங்க தலைவாணியோட சப்போர்ட்டோட சாஞ்சு வந்து நீங்க உட்காந்துக்கணும். இதுவும் வந்து 30 மினிட்ஸ்ல இருந்து 2 hours வரைக்கும் இருக்கலாம். அடுத்த பொசிஷன், நீங்க எப்படி ரைட் சைட்ல படுத்தீங்களோ அதே மாதிரி இப்போ லெப்ட் சைட்ல மாத்தி படுக்கணும். சரிங்களா? சோ இதுதான் உங்களுடைய 4th பொசிஷன். இந்த 4 பொசிஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அகைன் நீங்க என்ன செய்யணும்னா, மறுபடியும் ஃபர்ஸ்ட் பொசிஷன் குப்புற படுத்திருந்தீங்க இல்லையா அந்த மாதிரி படுத்தணும். சோ இதே மாதிரி ரொட்டீனா நீங்க பண்ணும் பொழுது உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு நம்ம மெனக்கெட்டு வந்து பண்ணணும் அப்படின்றது இல்ல, நைட் நீங்க தூங்கும் பொழுது கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 week நீங்க உங்க பயோ சிஸ்டத்தை நீங்களே கொஞ்சம் கான்சியஸா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடி தன்னாலேயே இந்த மாதிரி ப்ராப்பரா செய்ய ஆரம்பிச்சிருக்கும். இந்த ப்ராணிங் மெத்தட் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இப்போ வந்து நிமிந்து படுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நம்ம லங்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, லங்ஸோட லோயர் பேக்ல தான் வந்து அதிகமான மசில்ஸ் இருக்கும். முன்னாடி வந்து நம்மளுக்கு கம்மியான மசில்ஸ் தான் இருக்கும். நம்ம நிமிந்து படுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து என்லார்ஜ் ஆகும். சரிங்களா? இதுவே நம்ம வந்து குப்புற படுக்கும் போது நம்மளுடைய பேக் போர்ஷன் வந்து என்லார்ஜ் ஆகும். சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேக்ல, அதாவது லார்ஜர் மசில்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகும் போது உங்களோட பிரீத்திங் வந்து உங்களுக்கு ஈஸியா போயிடும். சோ இதுதான் வந்து ப்ராணிங் மெத்தட். செகண்ட் வந்து பிரீதிங் எக்ஸசைஸ். பிரீதிங்லாம் உங்களுக்கு மூணு விதமான பிரீதிங் இருக்கு. டெய்லி காலையில எழுந்ததுமே வந்து நம்ம பிரீதிங்கோட நம்மளுடைய நாளை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஏர்லி மார்னிங் 12 மணின்னு சொல்லிட்டு
கொஞ்சம் நாளா சீக்கிரம் எழுந்து இந்த பிரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணி அண்ட் ஜூம்பா எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணும்பொழுது அந்த டே வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா தான் இருக்கு. இந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட் மட்டும் இல்லாம உங்களுடைய பிரீதிங் சிஸ்டத்தை இது வந்து ரொம்பவே சூப்பரா ரெஜுவினேட் பண்ணுது. உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா மூணு விதமான பிரீதிங்கை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஒன்னு என்னன்னா, நீங்க நார்மலா வந்து மெடிடேஷன் பண்ணும்பொழுது பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும் இல்லையா, அதே மாதிரி நார்மலா உங்களுக்கு எது கம்ஃபர்டான பொசிஷனோ அந்த பொசிஷன்ல உட்காந்து ரொம்ப அமைதியான ஒரு சிச்சுவேஷன்ல பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. கேஷுவலா உங்க மூச்சை இழுக்கணும் விடணும், இழுக்கணும் விடணும், இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டே இருங்க. இதை வந்து ஒரு 60 கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிரீத் இன் பண்ணி உங்களுடைய மூச்சை ஒரு 6 seconds உள்ள ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா எக்ஸ்ஹேல் பண்ணுங்க சரிங்களா. பிரீத் இன் பண்ணணும், 6 seconds ஹோல்ட் பண்ணணும், அகெயின் பிரீத் அவுட் பண்ணணும். சோ இதே மாதிரி ஒரு 60 counts அகெயின் வந்து பண்ணுங்க. இந்த ரெண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அகெயின் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த ரெண்டு விஷயங்களும் மோஸ்ட் காமனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மூணாவது ஒரு விஷயம் இருக்கு, கபாலபதி அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த கபாலபதி நீங்க பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமும் வந்து எனர்ஜெட்டிக்கா ஆகும். அது எப்படி பண்ணும் அப்படின்றத நான் ஏர்லி மார்னிங் பண்ண வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ கபாலபதி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க வந்து நார்மலா எந்த ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, அல்லது பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, ஸ்டார்ட் வித் திஸ் கபாலபதி. ஸோ இந்த கபாலபதி பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் தெரியும். நார்மலா நீங்க ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ் பண்றதும் ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றதும் அதுக்கு வந்து எந்த லெவலுக்கு உங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு பிசிக் உங்களுக்கு இருக்கோ, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பண்றீங்களோ அது வந்து ரொம்ப கம்மியாயிடும் கபாலபதி பண்ணும்போது. தட் மீன்ஸ் அந்த டிஃபிகல்ட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே கம்மியாயிடும் சரிங்களா. ஸோ இந்த கபாலபதி எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இது உங்களுக்கு பிரீதிங் அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸையும் உங்களுக்கு சால்வ் பண்ணும். அட் உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒரு ஹேண்ட் எடுத்து உங்களுடைய ஸ்டொமக்கில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்கள் மூக்கில் வந்து ஏதோ ஒரு தூசியோ ஏதோ ஒரு பூச்சியோ போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை எக்ஸ்பெல் பண்ணுறதுக்காக ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம் இல்லையா, கொடுப்போம் இல்லையா. இதே தான் வந்து கபாலை பற்றி. இதை என்ன பண்ணுறோம்னா, தொடர்ந்து இந்த மாதிரி செய்கிறோம். ஸோ உங்களோட ஸ்டொமக் வந்து என்ன ஆகும்னா, நல்லாவே வந்து உள்ள அப்படி போறது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் சரிங்களா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணமேனா எடுத்தோடனே நீங்க ரொம்ப ஸ்பீடா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பிகினர்ஸ் வந்து ஸ்லோவாகவே பண்ணுங்க. இந்த மாதிரியே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கப்பால் பத்தி பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். அட்லீஸ்ட் நீங்க வாக்கிங் மட்டும் தான் போறீங்க அப்படின்னா கூட இந்த கபாலபதியோட உங்க டே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த விஷயம் முத்ரா. இந்த முத்ரா அப்படிங்கிறது சூப்பர் மேஜிக்கல் விஷயம் நம்மளோட லைஃப்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி நம்ம உடம்புகள்ல பஞ்சபூத சக்திகள் இருக்குன்னு சொன்னா, அதே மாதிரி நம்மளுடைய கைகளும் வந்து பஞ்சபூத சக்திகளை பிரதிபலிக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு விரலுமே வந்து ஒரு பஞ்சபூதத்தை இயக்குது. நம்மளுடைய கை விரல்கள்ல 5 விரலும் வந்து ஒவ்வொரு பஞ்சபூத சக்திகளை வந்து பிரதிபலிக்குது. பெருவிரல் வந்து நெருப்பு, சுட்டு விரல் அதாவது ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இது வந்து காற்று, நடுவிரல் வந்து ஆகாயம், மோதிர விரல் வந்து நிலம், இந்த சுண்டு விரல் வந்து நீர் அப்படின்ற ஒவ்வொரு மூலகத்தை சேர்ந்ததா இருக்கு. இப்போ இந்த பிரீதிங்கான முத்ரா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த சுண்டு விரலுடைய அந்த லாஸ்ட் பாட்டம்ல வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு மற்ற 4 விரலையும் இந்த மாதிரி மடிச்சு இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி வச்சுட்டு மெடிடேஷன் பண்றீங்க இல்லையா, அந்த போஸ்ட்ல உட்காந்துட்டு ஆக்சுவலா நீங்க பிரீதிங் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த பிரீதிங் ப்ராக்டிஸ் நீங்க பண்ணும்பொழுது உங்க 2 கையிலயுமே வந்து இந்த முத்ரையை வச்சு உங்க முட்டில வந்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நார்மலா நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது என்ன போஸ்டர்ல உட்காந்துருப்போமோ அதே போஸ்டர்ல இந்த முத்ராவோட உட்காந்து பிரீதிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா. இந்த முத்ராவும் வந்து உங்களுடைய பிரீதிங் கெப்பாசிட்டியை, உங்க ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்ச விஷயம். இன்னொன்னு, எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு வந்து முத்ராஸ் இருக்கு. நீங்க வந்து தவறா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அது வந்து வேற விதமா எஃபெக்ட் வந்து கொடுத்துரும். சப்போஸ் உங்க உடம்புல வந்து இப்போ ஹீட்டை வந்து வெளியேற்றணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ முத்ரா தவறா செஞ்சு ஹீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் எந்த பேஷண்ட்டையும் நேரில் பார்த்து டயக்னோஸ் பண்ணாம டைரக்டா பாயிண்ட்ஸோ முத்ராஸோ வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ ஏதாவது விஷயம் நீங்க கேட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை நான் சொல்லலை அப்படின்னா அதுக்கு ரீசன் பின்னாடி இதுவாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க.
பேசிக்கா காமனா உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நான் தாராளமா உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்ணிடுவேன் சரிங்களா. சோ இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி கோவிட் பேஷண்ட்ஸ் மட்டும் கிடையாது, பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கிற எல்லாருமே வந்து இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்றேன். அண்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் ஸ்பைசி கண்ணம்மா.